Hello friends, welcome to VS Aari Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது lazy daisy stitch. இது வந்து hand embroidery னு சொல்வாங்க. இந்த stitch வந்து நம்ம ஆரி ஒர்க் needle யூஸ் பண்ண மாட்டோம். நார்மல் needle தான் யூஸ் பண்ணப் போறோம். இதுக்கு வந்து நான் silk thread எடுத்துக்கேன். இதுக்கு வந்து needle பாத்தீங்கன்னா hand embroidery needle னு சொல்வாங்க. இந்த needle யூ யூஸ் பண்ணலாம். நம்பர் 5 needle யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 5 needle யூ யூஸ் பண்ணுவாங்க. அது இந்த needle. இப்ப த்ரெட்டை எப்படி எடுக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்லயே. இப்ப மறுபடியும் சொல்றேன். இப்போ ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை ரெண்டா மடக்குனா ரெண்டு தடவை இது பண்ணோம்னா ரெண்டு, அதுக்கப்புறம் அதே வந்து மூணு, இந்த மாதிரி அப்புறம் நாலு, அப்புறம் அஞ்சு, இந்த மாதிரி வந்து அஞ்சு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும். அஞ்சு நூல் எடுத்து அதை ரெண்டா மடக்கணும்னா 10,000. இந்த மாதிரி நீங்க எடுங்க. அது மடக்க வேணாம். அது அப்படியே என்ன செஞ்சோம்னா ஊசியோட அந்த ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் விட்டோம்னா நமக்கு த்ரெட் வந்து 2,000, அப்போ வந்து 10,000 உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நான் கோர்த்து வச்சுருக்கேன். பாருங்கள், எப்பயும் போல் நீங்கள் ஃப்ரெஞ்சு நாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், நான் நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த லேசி டேசி ஸ்டிச்சை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த லேசி டேசி ஸ்டிச்சை எப்படி போடலாம் அப்படின்றத பார்ப்போம். அடியில் நான் வந்து நீடில் வந்து விட்டுட்டேன், அதாவது ஃப்ரேமுக்கு அடியில். பாருங்கள், மேலே எடுக்கிறேன், நீடில் எடுத்து நம்ம அதாவது இது போட்டோம் பார்த்தீங்களா, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அதில் ரெண்டு சுற்று சுற்றுவோம். சுற்றி நம்ம பக்கத்தில் பின் பண்ணுவோம். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், அப்படியே சுற்றாமல் பக்கத்தில், அதாவது பக்கத்தில் பின் பண்ணுறேன். பின் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை விட்டுறக்கூடாது. அந்த த்ரெட்டை கையில் பிடிச்சிக்கிறணும், இன்னொரு லெஃப்டில் அதில் பிடிச்சிக்கிறணும். பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு அது ஒரு லூப் மாதிரி நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த லூப்புக்குள்ளே வந்து லூப்புக்கு உள்ளே தான் நம்ம அந்த நீடில் விட்டு எடுக்கணும். பாருங்கள், லூப்புக்குள்ளே வந்து நீடில் வந்து நான் விட்டு இப்போ எடுக்க போகிறேன். இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு ஸ்டிச்சு வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட போகிறோம், அதாவது அதை லாக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஸ்டிச்சு, அவ்வளோதான். பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் லேசி டேசி ஸ்டிச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு வந்து ரெண்டு சுற்று சுற்றுவோம், இதில் சுற்றக்கூடாது. இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி நீடில் வெளியே எடுத்தாச்சு த்ரெட்டை. எடுத்துட்டு பக்கத்தில், அதாவது அந்த த்ரெட்டுக்கு பக்கத்தில் நம்ம பின் பண்ண போகிறோம். பின் பண்ணிவிட்டு பாருங்கள், பக்கத்தில் நான் பின் பண்ணுறேன். பின் பண்ணிவிட்டு நம்ம அந்த த்ரெட்டை விட்டுறக்கூடாது. விட்டுறாமல் அந்த லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில் நடுவில் இல்லை உங்களுக்கு எவ்வளோ தொலைவு வேணுமோ அந்தளவு தொலைவில் நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம். ரொம்ப தொலைவாக போட்டாலும் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் இதாக பார்த்து பண்ணுங்கள். அதுக்கு ஒரு லாக் போடுறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதோட ஸ்டிச்சு வந்து எப்படி அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதை வந்து ஒரு ஃப்ளவருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ளவுஸ்லேயே ஒரு டிசைன் என்ன போடணும் அப்படின்னு தெரியாதப்போ நம்ம அங்கங்கே வந்து இதை வந்து ஃப்ளவர் மாதிரி போட்டு நம்ம ஸ்டிச் போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சும் கூட, உங்களுக்கு அவ்வளோக்கு த்ரெட்டும் சிக்காது. அதனால் இந்த ஸ்டிச்சு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சு. நம்ம வந்து ப்ளவுஸில் போடையில் அங்கங்கே ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் இந்த ஸ்டிச்சு நல்லா கவனமாக பாருங்கள். இது உங்களுக்கு டவுட் வராது. நீங்கள் டவுட்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்றத ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சும் கூட. பாருங்கள், இப்போ பாருங்கள் அந்த ஸ்டிச்சு எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி மறுபடியும் நான் கீழேருந்து த்ரெட்டை எடுக்கிறேன், நீடில் எடுக்கிறேன். நீடில் எடுத்து பாருங்கள் எப்படி நான் கொண்டு போகிறேன் அப்படின்றத பாருங்கள். பக்கத்தில் பின் பண்ணுறேன், பக்கத்தில் பின் பண்ணுறோம். பின் பண்ணிவிட்டு அந்த லூப்பை வந்து விட்டுறக்கூடாது, கையில் வச்சுருக்கணும், லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கணும்.
அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், அதுக்கு நடுவில் இல்லை உங்களுக்கு எவ்வளோ சின்ன கேப்பு விட்டு நீங்கள் பின் பண்ணால் போதும், அதை இது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன லாக்கு பக்கத்துலேயே பின் பண்ணிடணும், அவ்வளோதான். இந்த ஸ்டிச்சு ஈஸியாக போட்டுருவீங்க. இதே மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதோட லாக் எப்படி போட போகிறோம், அதாவது நாட் எப்படி போட போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரேமை பின்னாடி திருப்பிட்டேன், திருப்பிட்டு இங்கே பாருங்களேன், மொதல் போட்ட அந்த பூ அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து நான் நீடில் விட்டுட்டேன். அந்த மொதல் போட்ட டிசைன் அந்த பாருங்கள் நீடில் விட்டு த்ரெட்டை எடுத்துட்டேன், அவ்வளோதான். நாட் வந்து ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிரமப்படாதீங்க. ஃப்ரேமை வந்து திருப்பிடுங்க, இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு டிசைன் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது சும்மா ஃப்ளவர் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நல்லாவே ட்ரா பண்ணிக்கோங்க, நான் சின்னதாக போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து முதல்ல வந்து சின்ன நீடில் சொல்லி கொடுத்தேன். இப்போ வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நீடில் இருக்குது பார்த்தீங்களா, நாட் போட்டு வச்சிட்டேன். ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நீடில் பெரிய சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்போ இந்த இதை போட போகிறேன். ரெண்டு நீடிலையுமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு இதில் வந்தால் எப்படி இருக்கும், இதில் போட்டால் எப்படி இருக்கும்ல, அதுக்காக பண்ணுறேன். இப்போ நடுவில் அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்டில் வந்து நான் த்ரெட்டை எடுக்கிறேன். எடுத்துட்டு பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு, பக்கத்தில் பாருங்கள், பக்கத்தில் பின் பண்ணுறேன். அந்த லூப்பை வந்து நம்ம விட்டுறக்கூடாது, அந்த லூப்பை நம்ம விட்டுறக்கூடாது. லூப்பை விட்டுறாமல் அப்படியே கையில் பிடிச்சிக்கோங்க, ஒரு லெஃப்ட் ஹேண்டில் வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கு இடையில் வந்து அந்த பாருங்கள் அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த இதுக்கு நான் பின் பண்ணுறேன், அங்கே வந்து பின் பண்ணுறேன். அதாவது அந்த ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து நான் பின் பண்ணுறேன். பின் பண்ணிவிட்டு என்ன செய்வோன்னா, நம்ம ஒரு பக்கத்தில் ஒரு லாக் போடுவோம், லாக் போட்டால் இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச்சு நம்ம பண்ணோம். இது வந்து ஃப்ளவருக்கு ஃபில்லிங்காகவும் யூஸ் பண்ணலாம், இது ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ என்ன டிசைன் போடணும் அப்படின்னு தெரியாத நேரத்தில் கூட நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃப்ளவர் மாதிரி எடுத்து நம்ம ஒரு ப்ளவுஸில் போட்டோம்னா அங்கங்கே போடலாம், இல்லை நெக்கை வந்து சுற்றி போடலாம். அந்த மாதிரி பண்ணிடலாம், உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், எம்ப்ராய்டிங் பண்ண மாதிரியே இருக்கும். அதனால் இந்த ஸ்டிச்சு நல்லா பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பாருங்கள் என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மெட்டீரியல் கிட்டு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கலாம். எங்கிட்ட வந்து ரெண்டு ஸ்டாண்டு இருக்குது, ஒன்று ஃபிக்ஸடு ஸ்டாண்டும் இருக்குது, இன்னொன்று கலட்டி மாட்டுற மாதிரி அந்த ஸ்டாண்டும் இருக்குது. அதாவது ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கையில் கொண்டுட்டு போகிற மாதிரி அந்த ஸ்டாண்டும் இருக்குது. வெயிட்லெஸ்ஸும் இருக்குது, வெயிட் உள்ள ஸ்டாண்டும் இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டாண்டு வேணும்னாலும் எங்கிட்ட சொல்லலாம், நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க இந்த ஸ்டிச்சை பார்த்து எனக்கு போட்டு ஷேப்பில் போட்டு இந்த ஷேப்பு இல்லை உங்களுக்கு எந்த டிசைனில் போட்டு எனக்கு அனுப்ப முடியுமோ சென்ட் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து ஒரு இதில் டிசைனில் செலக்ட் அதாவது ஒரு ஷேப்பில் போட்டதுக்கப்புறம் ஒரு டிசைனில் போட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு வந்து என்னென்ன அதில் டிஃபிகல்ட் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா ஸ்டிச்சுக்கும் கண்டிப்பாக ஒரு டிசைன் போடுங்க. நமக்கு நீடிலோட ரொட்டேட்டும் தெரியும், நம்மளுடைய கை வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்றதும் தெரியும். நீடில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நமக்கு ஒரு இதாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அதனால தான் வந்து நான் டிசைன் எடுத்து பண்ண சொல்கிறேன். நீங்கள் சும்மா இப்படி போட்டுட்டு போனாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் ஆகாது. ஒரு டிசைன் எடுத்து டிசைன் எப்படி எடுக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போய் நீங்கள் டிசைன் செலக்ட் பண்ணி அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் அதையும் பாருங்கள், உங்களுக்கு டிசைன் எப்படி எடுக்கணும்னு தெரியாத நேரத்தில் பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன், பாருங்கள். அதே மாதிரி என்னோடய ஆன்லைன் கிளாஸோட ஃபீஸ் பார்த்திங்களா, ஒன்லி 350 தான், 6 months டூரேஷன். உங்களுக்கு பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ரெண்டுமே வந்துடும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் தான்.
இப்போ பாருங்கள் அந்த ஸ்டிச்சு இப்போ ஒரு நாலு ஃப்ளவர் மூணு ஃப்ளவர் போட்டாச்சு. இப்போ இங்கே பாருங்கள் பேலன்ஸை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அந்த பக்கத்தில் நம்ம ஃபில் பண்ணுறோம், பின் பண்ணுறோம். பின் பண்ணிவிட்டு அந்த இதை மட்டும் விட்டுறக்கூடாது, அந்த லூப்பை மட்டும் விட்டுறக்கூடாது. விட்டுறாமல் நம்ம அந்த பக்கத்தில் பாருங்கள் அதுக்குள்ளே, அதாவது அந்த லூப்புக்குள்ளே இருந்து எடுக்கிறோம், அவ்வளோதான். அப்போ லூப்புக்குள்ளே எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு நம்ம ஒரு லாக் மாதிரி போடுறோம். லாக்னாலே உங்களுக்கு தெரியும், சின்னதாக குட்டியாக போடுவோம். அதே தான் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜூம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜூம் பண்ணி கூட பாருங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா. பாருங்கள் அந்த சென்டரில் தான் நான் பின் பண்ணுறேன், அந்த சென்டரில் தான் பின் பண்ணி நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் அந்த லூப்புக்குள்ளே நம்ம பின் பண்ணுறோம். ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஒரு டிசைன் போடணும். யூடியூப் பார்த்து போடுறவங்க நீங்கள் வந்து போட்டு கூட எனக்கு சென்ட் பண்ணலாம், என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். நான் அதில் எதுவும் கரெக்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுவேன். எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். பாருங்கள் நீங்கள் என்னோடய யூடியூப் பார்த்து போடுறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் நான் வரிசையாக கிளாஸ் வந்து நான் போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச்சிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது நம்ம எப்படி ஸ்டாண்டில் வந்து கிளாத்தை ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை மாட்டுறது, அப்புறம் ஸ்டாண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு போடுங்க. செயின் ஸ்டிச்சு, எண்டு நாட்டு இதெல்லாம் முக்கியமான ஒன்று. செயின் ஸ்டிச்சும் எண்டு நாட்டு தெரியாமல் நம்ம ஆரி ஒர்க்கு போடவே முடியாது. அதனால் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்து நீங்கள் போடுங்க, வரிசையாக வாங்க. நான் டுடோரியல் ஒன்று ரெண்டுன்னு போட்டிருக்கேன், அதுலேருந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இங்கே ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா தான், நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. அதனால தான் சொல்கிறேன். இந்த பாருங்கள் இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த லூப்பை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது, அது மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க. அந்த லூப்பை மட்டும் விட்டுறாமல் அதுக்குள்ளே நம்ம பின் பண்ணுறோம், அவ்வளோதான். ஒரு நாட்டு விழுந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம், பண்ணிட்டோம். இப்போ ஃபில் பண்ண போகிறோம். போட்டதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த கேப்பில் வந்து நடுவில் ஒரு ஸ்டோன் வைக்கலாம், பீட்ஸ் வைக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ நான் வந்து இதில் அந்த கேப்பில் பார்த்தீங்களா நடுவில் சென்டரில் ப்ளூ தடவுறேன், அதுக்கு ஒரு ஸ்டோன் வைக்க போகிறேன். பாருங்கள் அது வந்து ஆரி நெடியில் பின்னாடி வந்து திருப்பி கம் அதில் தொட்டு இந்த மாதிரி வைக்கணும், கையில் வைக்காதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதோட டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.